திரைப்பட நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வருவதும் ஆட்சியை பிடிப்பதும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலக அளவிலும் உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக ரொனால்டு ரீகன் என்ற நடிகர் இருந்தார். அமெரிக்காவின் ஒரு மாகாணத்துக்கு கவர்னராக அர்னால் இருந்தார். அந்த வரிசையில் தற்போது ஜாக்கிசானும் அரசியலுக்கு வருகிறார். ஹாங்காங்கை சேர்ந்த ஜாக்கிசானுக்கு இப்போது 67 வயதாகிறது. ஜாக்கிசான் என்றாலே ஆக்ஷன் படங்கள் தான். முதுமை காரணமாக அவரால் தற்போது ஆக்ஷன் படங்களில் நடிக்க முடியவில்லை. இதனால் இனி அரசியலில் ஈடுபட முடிவு செய்திருக்கிறார். தற்போது சீன திரைப்பட சங்க துணைத் தலைவராக இருக்கும் ஜாக்கிசான் பெய்ஜிங்கில் நடந்த திரைப்பட விழா ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய போது தான் விரைவில் நேரடி அரசியலில் ஈடுபட இருப்பதாக அறிவித்தார். அவர் பேசியதாவது, சமீபகாலமாக சீனா வேகமாக முன்னேறி வருவதை பல நாடுகளுக்கு நான் செல்லும் போது உணர முடிகிறது. நான் சீன குடிமகனாக இருப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். உலகம் முழுவதும் 5 நட்சத்திரங்கள் கொண்ட சிவப்பு கொடிக்கு மரியாதை கிடைக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை மிக குறைந்த காலத்திலேயே சீன கம்யூனிஸ்ட் கட்சி நிறைவேற்றி வருகிறது. அந்த கட்சியில் உறுப்பினராக சேர ஆர்வமாக இருக்கிறேன். சினிமாவில் நான் நினைத்ததையெல்லாம் சாதித்து விட்டேன். அதனால் இனிவரும் காலங்களில் தீவிர அரசியலில் ஈடுபட விரும்புகிறேன் என்றார்.